அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் எழுதிய தலைவிதி. ஏப்ரல் 25 முதல் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 6 மற்றும் 11 இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானமாகிய 5 இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய 11 இடத்தில் அதீதமாக செலுத்துகிறார். எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். ஏப்ரல் 25 முதல் சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. ஏப்ரல் 25 பிறகு மேசராசியில் வலுவாக அமரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 1 பிறகு மே 1 குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் மாறுகிறார். அதே சமயம் மே 7 வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் இந்த வேளையில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குருவுடன் இணைவதால் குரு சுக்கர யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது புதனுடன் இந்த சஞ்சார காலகட்டத்தில் இறுதியில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் புத சுக்கர யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 யோகங்களுமே மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகங்களாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சுக்கிரன் எழுதிய தலைவிதி ஏப்ரல் 25 முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். ஏனென்றால் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவருடைய தசையோ புத்தியோ நடைபெறும் போது மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ நடைபெறக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேதுவின் புக்திகள் நடைபெறும் போது நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையில சுக்கிர மகாதிசை இந்த தருணத்தில் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவுல பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அனுகிரகம் இல்லை என்றால் அவற்றில் பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கு யோகம் நிச்சயமாக கிடைக்காது. எனவேதான் சுக்கிரனுடைய பெயர்ச்சி மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமகிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அமர்வது பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன. குரு மற்றும் செவ்வாய் சமகிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகம் இருந்தாலும் கூட குரு சுக்கிர யோகம் என்பது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இயற்கையிலே 2 கிரக நிலைகளும் உபகிரகங்களாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதனும் இந்த தருணத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுபபலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து வலுவாக மேசராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகள் விலகுவதற்கான யோகம் உண்டு. சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரக நிலைகள் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். இப்படிப்பட்ட சுக்கிரன் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குரு கூட படிப்படியான நிலையான வளர்ச்சியையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச
பேச்சு வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 2, 4, 6, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அஷ்டமத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு சமபலம் பொருந்திய இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சுக்கிரனுடைய உச்ச நிவர்த்தி என்பது பல வகையில சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல சுக்கிரனுடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக ஆட்சி வீடான துலாம் ராசியின் மீது பதிகிறதுங்க. இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் சப்தம பார்வை துலாம் ராசியில் பதிவதன் காரணமாக பல்வேறு இடம் வலுப்பெறுகிறது. எனவே பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. பொதுவாக சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியில் முற்பகுதியில் குருவுடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக குரு சுக்கிர யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் வலுவாக கொடுப்பதால் பல வகையில அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை சிறப்பான முறையில கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அதைவிட முதலும் முடிவுமான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தும் தவிடுபடியாகின்றன. எனவே காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கும் போது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகு மீன ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியில் இருக்கிறார். சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்கள்ல சாதகமாகவும் சாதகமற்ற வேலையிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் சுக்கிரன் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகத்தை கொடுப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மட்டுமல்லாது குரு சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகம் மற்றும் புத சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் லாபம் அதிகரிக்கும். குடும்ப வருமானம் உயரும். உத்தியோக ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான பல திட்டங்களுக்கு உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அனைத்திலும் உள்ள தடைகள் அகன்று முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 5 சஞ்சரிப்பதால் அமோகமான வளர்ச்சி கிடைக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் சிக்கலோ சிரமமோ இல்லாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே கலைத்துறையில் இரட்டிப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளை திட்டமிட்டபடி சரியான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. பல பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் மிக வலுவாக ஏற்பட போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்மறையான சக்திகள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கு
அதிபதியாவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குருவும் சுக்கிரனும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இனிமையாக கிடைக்கும். உத்தியோகம் தொழிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.